வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு ஸ்போக்கன் ஹிந்தி வரிசையில் அடுத்த பகுதியாக பெயர் சொல், உரிச்சொல், பண்பு சொல் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய புது வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகளினுடைய இலக்கணத்தை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் சொல், உரிச்சொல், பண்பு சொல் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணுலேயும் இருந்து ஒன்றுக்கொன்று அதுக்குள்ள தொடர்பை நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து உருவாகக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியில் பெயர் சொல், உரிச்சொல், பண்பு சொல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவை. அதான், ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. பண்பு சொல் பெயர் சொல்லிலிருந்தும் உரிச்சொல்லிலிருந்தும் உருவாகும். ஸோ பண்பு சொல் அப்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது பெயர் சொல்லிருந்தும் உருவாகலாம், உரிச்சொல்லிருந்தும் உருவாகலாம். அதாவது நவுன்லேருந்தும் வரலாம், அட்ஜெக்டிவ்லேருந்தும் வரலாம், சங்கியாலிருந்தும் வரலாம், விசேஷன்லேருந்தும் வரலாம். இதை வந்து பண்பு சொல் அப்படிங்கிறத பாவ்வாச்சக் சங்கியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹிந்தியில். உரிச்சொல் பெரும்பாலும் பெயர் சொல்லிலிருந்து உருப்பெறும். பெயர் சொல் இயல்பாகவோ வினைச்சொல் மூலமாகவோ அமைவது வழக்கம். சில சமயம் பெயர் சொல் வந்து வினையை பேஸ் பண்ணியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்ப்போம். பெயர் சொல் அதுக்கு உதாரணமாக பியார் அன்பு, துனியா உலகம், துனியா உலகம், கர் வீடு, யுவா வாலிபன், தோஸ்த் நண்பன் ஆகியவை. உரிச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பியார்லேருந்து அப்படியே பியாரா அந்தந்த வார்த்தையிலேருந்து அப்படியே வருது பாருங்க. பியாரா அன்பான, துனியாவி உலக சம்பந்தமான, துனியாதார் உலக அனுபவமுள்ள, உலகானுபவமுள்ள, கரேலு வீடு சம்பந்தமான, யுவோச்சித் யுவ உச்சித்து அதான் யுவோச்சித்து வாலிபனுக்கு ஏற்ற, தோஸ்தானா நட்பு குறித்த முதலியவை. உரிச்சொல் அந்த பெயர் சொல்லிருந்து உருவாகி வந்த மாதிரி அதில் என்ன மாற்றம் செய்யும்போது அது உரிச்சொல்லா ஆகுது. அதே வார்த்தைகள் பண்பு சொல்லுலா சொல்லுக்கு மாறும்போது என்ன ஆகுது? பண்பு சொல் பியாராப்பன் அன்புடைமை, அன்பு அன்பான அன்புடைமை அப்படின்னு இதில் மாறி இருக்கு. துனியாதாரி துனியாதார்னு இருந்தது துனியான்னு இருந்தது, துனியாதாராகி துனியாதாரி உலகானுபவம் அப்படின்னு வந்தது. அதில் உலகம் அனுபவம் உள்ள, ஸோ அந்த ஏற்ற சம்பந்தமான உள்ள அப்படிங்கிறதெல்லாம் உரிச்சொல்ல வருது. அனுபவம் தன்மை அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பண்பு சொல்ல வருது. யுவாத்வ வாலிபத்தன்மை, தோஸ்தானா பன் நட்புடைமை, தோஸ்தி நட்பு. ஸோ இது எல்லாமே பண்பு சொல்ல வந்து சேருது. இவ்வாறு இந்தியில் பல சொற்கள் தம் மூல மொழிகளின் மரபுக்கேற்ப மாறுதல்களோடு இணைந்துள்ளன. உருது சொற்களும் சம்ஸ்கிருத சொற்களும் விரவி கலந்த பொதுமொழிதான் ஹிந்தி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம், உருது வார்த்தைகளினுடைய அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் இல்லையா. சம்ஸ்கிருத வார்த்தைகளும் உருது வார்த்தைகளும் கலந்து தான் ஹிந்தி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஓரளவு அது புரியும். எல்லா டைப்பு லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கும் இது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும்னு தான் ஹிந்தி மொழி என்னவாக இருக்குது, தேசிய மொழியாக வச்சுருக்காங்க. எல்லாராலையும் புரிந்து கொள்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால உருது சொற்கள் பண்பு சொல்லாக மாறும்போது அது எப்படி மாறும்? பொதுவாக பன் அல்லது ஈ என்னும் விகுதியும், சம்ஸ்கிருத சொற்கள் தா அல்லது த்வ விகுதியும் பெறும். இப்போ நம்ம பார்த்ததுலேயே சில இது அப்படி இருந்தது. யுவாத்வ பார்த்தோம் இல்லையா, உருதுல மாறினது துனியா அதாவது தோஸ்தா தோஸ்தானா பன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பியாரா பன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ தோஸ்தி ஈ அப்படின்னு முடிகிறதையும் பார்த்தோம் பண்பு சொல்லாக மாறும்போது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் சில உதாரணங்கள் அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாகல் பைத்தியக்காரன்
அதிலிருந்து அது பாகல் பன், அந்த பன் ஈன்னு வந்தாலே அது உருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. கவார் பட்டிக்காட்டான், கவார் பன் பட்டிக்காட்டுத்தனம். ஹல்கா லேசான, ஹல்கா பன் லேசான தன்மை. கவி கவிஞன், கவிதா கவிதை, கவித்துவ கவித்தன்மை. கவிங்கிறது ஒரு பெயர் சொல் தான், கவிதைங்கிறது ஒரு பெயர் சொல் தான், அதிலிருந்து வந்தது கவித்தன்மை. வீர் வீரன், அதிலிருந்து வந்த ஒரு பெயர் வீரதா. இது சம்ஸ்கிருத வார்த்தை, கவியிலிருந்து கவிதா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் தா அல்லது துவ ரெண்டும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கவிதா கவித்துவ, வீர பேஸ் பண்ணி வரக்கூடியது வீரதா வீரத்துவ வீரத்தன்மை. மிருது மென்மையான, மென்மையானது. மிருதுதா மென்மை, மிருதுத்துவ மிருதுத்துவ மென்மை, மென்மையான தன்மை. நௌகர் பணியாள், நௌகரி இது உருது வார்த்தை, பணிவேலை, பணி அல்லது வேலை. ஈமான்தார் நேர்மையானவன், ஈமான்தாரி நேர்மை. துஷ்மன் பகைவன், துஷ்மணி பகை. ஸோ ஒன்றுக்கொன்று இந்த மாதிரி சின்ன மாறுதல்களில் நமக்கு அது பெயர் சொல்லாக உயிர் சொல்லாக இருக்கிறதெல்லாம் பண்பு சொல்லாக மாறிடுது. இப்போ பெயர் சொல்லிருந்து உரிச்சொல் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். பெயர் சொல்லிலிருந்து உரிச்சொல். பியார் அன்பு, பியாரா அன்பான. மதத் உதவி, மதத்கார் உதவி செய்கிற. நாத்தா உறவு, நாத்தேதார் உறவுள்ள. விஸ்வாஸ் நம்பிக்கை, விஸ்வஸ்து நம்பகமான. பய பயம் அச்சம், பயங்கர் பயங்கரமான. சாந்தி அமைதி, ஷாந்த் சாந்தமான அமைதியான. சிக்ஷா கல்வி, சிக்ஷக் கற்பிப்பவர். அத்யாபன் போதனை, அத்யாபக் ஆசிரியர். லோக் உலகம், லௌகிக் உலக சம்பந்தமான. சேனா படை, சைனிக் போர் வீரன். சேனிக்குன்னு சொல்லிடக்கூடாது, சைனிக். அதே மாதிரி தான் லோக்குங்கிறது லௌகிக் தான் வரும், லோகிக்குன்னு சொல்லிடக்கூடாது. இத்திஹாஸ் ஐதிஹாஸ் அப்படி தான் நம்ம மாற்றணும். ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக்கல் அப்படிலாம் சொல்கிறோம்ல அதை மாதிரி. சமய நேரம், சாமயிக் நேரத்திய நேரம் சம்பந்தமான, சரியான நேரத்துக்கு அந்த மாதிரி. கால் காலம், காலீன் காலத்திய. விவாஹ் திருமணம், வைவாகிக் திருமணம் சம்பந்தமான. ஷிகார் வேட்டை, ஷிகாரி வேட்டைக்காரன். குணு குணம், அதாவது குண் குணம், குணி குணமுள்ள. தான் தானம், தானி கொடையாளி, அது தானத்தை செய்பவர். மன் மனம், மான்சிக் மன சம்பந்தமான. ஷரீர் உடல், ஷாரீரிக் உடல் பற்றிய அல்லது உடல் சம்பந்தமான. தயா இரக்கம், தயாலு இரக்கமுள்ள, அந்த தய யாருக்கு இருக்கோ அவங்கள சொல்கிறோம். கருணா கருணை, கருண் கருணையுள்ள. கருண் ஆத்மி அப்படின்னா கருணை உள்ள மனிதன். ஸோ அந்த இதெல்லாம் அந்த பெயர் சொல்லாம் வருது. அசூயா பொறாமை, அசூயாலு பொறாமையுள்ள. கிருபா அருள், கிருபாலு அருள் உள்ள. சங்கா சந்தேகம், சங்காலு சந்தேகம் கொண்ட. சந்தேக சந்தேகம் ரெண்டுமே அதே வார்த்தை தான், அதே அர்த்தம் உள்ள வார்த்தை தான். சந்திக்து சந்தேகமான. கமண்டு கர்வம், கமண்டி கர்வமுள்ள அந்த குணமுடையவன். ஸ்னேஹ் நட்பு, ஸ்னேஹி அல்லது ஸ்னிக்த் ஸ்னிக்த். பஹரா காவல், அதாவது அது நட்புள்ள ஸ்னிக்த். ஸ்னேஹி ஸ்னிக்துங்கிறது நட்புள்ள. பெஹரா காவல், பெஹரேதார் காவலாளி. பானி நீர், பானிதார் நீருள்ள, அதாவது நீர் நிறைந்த நீர் நிரம்பிய அப்படி எடுத்துக்கலாம். பானிதார் ஜூசி அப்படி சொல்கிறோம்ல அந்த டைப்பில். வாட்ரி காகஸ் காகிதம், காகசி காகத்திய
காகிதத்திய அதால் அதாலு நீதிமன்றம் சாரி அதாலத்தி நீதிமன்றத்து தனு செல்வம் தனி தனிக் செல்வந்தன் அப்னாப்பன் சாரி அப்பமான் அவமானம் அப்பமானித் அவமானப்பட்ட சாத் துணை சாத்தி துணைவன் சேவா தொண்டு சேவக் தொண்டன் சேவாங்கிற அந்த விஷயத்தை செய்கிறவன். இப்போ பெயர் சொல்லிலிருந்து பண்பு சொல் பண்டித் புலவர் பாண்டித்ய புலமை சாது நல்லவர் சாதுதா நல்ல தன்மை கரீப் ஏழை கரீபி ஏழ்மை அமீர் பணக்காரர் அமீரி செல்வந்த நிலை பணக்காரத்தன்மை மாதா தாய் மாத்ருத்வ தாய்மை பிதா தந்தை பித்ருத்வ தந்தை நிலை வீர் வீரன் வீரத்துவ அல்லது வீர்தா வீரம் பெஹல்வான் பயில்வான் பெஹல்வானி பயில்வான் நிலை அந்த பயில்வான்கிற குணத்தை கொண்டிருத்தல் நௌகர் வேலையாள் நௌகரி வேலை குலாம் அடிமை குலாமி அடிமைத்தனம் ரிஷ்தேதார் உறவினர் ரிஷ்தேதாரி உறவுநிலை பந்து உறவினர் பந்துத்துவ பந்துதா உறவுநிலை இந்த ரெண்டு வார்த்தையுமே அதான் சாலாக் தந்திரசாலி சாலாக்கி தந்திரம் அந்தா குருடன் அந்தாப்பன் குருட்டுத்தனம் பாமர் பாமரன் பாமர்தா பாமரத்தன்மை கலாக்கார் கலைஞன் கலாகாரிதா கலைத்தன்மை உரிச்சொல்லிலிருந்து பண்பு சொல் சஹாயக் உதவி புரிபவன் சஹாயகதா உதவி புரிபவனின் தன்மை பவித்ர புனிதமான பவித்ரதா புனிதத்தன்மை நேக் நேர்மையான நேக்கி நேர்மை சில இடத்துல ஈ சவுண்டு வர்றது தான் அந்த மனிதனை குறிக்கிறதா இருக்கும். இந்த இடத்துல சில இடத்துல ஈ சவுண்டு வரக்கூடியது அந்த பண்பு சொல்லாவே இருக்கும். ஸோ அந்த அதை வந்து குழப்பிக்கக்கூடாது, கவனமாக பார்த்துக்கணும். சுந்தர் அழகான சுந்தர்தா அழகு கூப் சூரத் அழகான கூப் சூரத்தி அழகு சாதாரண் சாதாரணமான சாதாரணத்தா சாதாரணத்தன்மை உத்தீர்ண தேர்வு பெற்ற உத்தீர்ணத்தா தேர்வு தேர்ச்சின்னு சொல்லிக்கலாம். லம்பா நீளமான லம்பாயி நீளம் கெஹரா ஆழமான கெஹராயி ஆழம் சஸ்தா சல்லிசான சஸ்தி சல்லிசு மேங்கா கிராக்கியான அப்படின்னா ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு அர்த்தம், விலை அதிகமான மெஹங்காயி கிராக்கி கர்த்தா செய்பவன் கர்த்திருத்துவ செயல்திறன் கர்த்திருத்துவ செயல்திறன் சம சமமான சமத்துவ சமதா சமநிலை தர்ஷக் காட்டுபவன் தர்ஷக்துவ காட்டும் தன்மை ஆசான் எளிதான ஆசானி எழுது சாதக் சாதிக்கிற சாதனை புரிகிற சாதகதா சாதகனின் தன்மை எதிர்மறை சொற்கள் எதிர்மறை சொற்கள் நீங்கள் எதை சொல்கிறாங்க? ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால் ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டு கிடைக்குது, வேற ஒரு வார்த்தை வராமல் ஆப்போசிட்டு கிடைக்குது. இப்போ வா அப்படிங்கும்போது போ அப்படிங்கிறோம், அது வேற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். மேலே அப்படிங்கிறோம் கீழே அப்படிங்கிறோம் வேற ஒரு வார்த்தை வருது, அது ஆப்போசிட் அப்படின்னாலும் வார்த்தையே வேறையாக வருது அதனுடைய எதிர்மறை அர்த்தத்தை சொல்கிறதுக்கு. இங்கே எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா முன்னால் ப்ரிஃபிக்ஸை சேர்த்து சமம் அசமம் அப்படிங்கிற மாதிரி, சமம் இல்லாத இப்போ தமிழில் சொல்லும் சமமான ஆன அப்படிங்கிறது அதில் இருக்குது, சமங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் ஆன அப்படின்னு இருக்குது,
இல்லை இல்லாத அப்படிங்கிற வார்த்தையை ஆனாக்கு பதில் இல்லாதவை போட்டு நம்ம மாற்றுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே வார்த்தையில் சின்ன சேஞ்ச் செஞ்சு நம்ம மாற்றுறத எதிர்மறை சொற்கள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அந்த குரூப்பை இதில் கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லோ உரி சொல்லோ எதிர்மறை பொருளை குறிக்க அ நிர் வே அன் என்னும் எதிர்மறை குறியீட்டை முதலில் பெறும். அதாவது முன்னால் அந்த குறியீட்டை ப்ரிஃபிக்ஸாக அது வச்சுக்கும், முற்சேர்க்கையாக வச்சுக்கும். அதில் அ சேர்க்கக்கூடியதை முதல்ல, அப்புறம் நிர் சேர்க்கிறது, அந்த மாதிரியானது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். விஸ்வாஸ் நம்பிக்கை, அவிஸ்வாஸ் அவநம்பிக்கை, தைரிய தைரியம், அதைரிய தைரியமற்ற, சந்தோஷ் மகிழ்ச்சி, அசந்தோஷ் மகிழ்ச்சியின்மை, சந்தோஷுக்கு திருப்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சகயோகு ஒத்துழைப்பு, அசகயோகு ஒத்துழையாமை, ஒத்துழையாமை இயக்கம் நம்ம படிச்சிருப்போம். ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுக்காமல் இருக்கிறது. சமான் சமமான, அசமான் சமமில்லாத, நியாய நியாயம், அந்நியாய அநியாயம், க்ரம் முறையான, அக்ரம் முறையற்ற, சம்பவ் நிகழக்கூடிய, அசம்பவ் நிகழ முடியாத, பாவ் தன்மை, அபாவ் இன்மை, டூட் உடைகிற, அடூட் உடையாத, விவேக் பகுத்தறிவு, அவிவேக் பகுத்தறிவின்மை, சார் சாரம் அல்லது சுவை, அசார் சாரமற்ற சுவையற்ற, ருச்சி சுவை, அருச்சி சுவையற்ற, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். மங்கள் மங்களமான, அமங்கள் அமங்களமான, லாப் லாபம், அலாப் லாபமின்மை. இப்போது நிர் முன்னால் சேரும்போது என்னெல்லாம் வருது? ஜீவ் ஜீவன், நிர்ஜீவ் ஜீவன் இல்லாத, சந்தேக சந்தேகம், நிஸ்சந்தேக சந்தேகமற்ற. இது இஸ்ஸுன்னு இல்லை, நிர் தான் அது அந்த இடத்துல சேரும்போது நிஸ் அப்படின்னு வருது. அந்த சே வர்றதுனால நிஸ்ன்னு வருது. அதாவது நிஹ் நிஹ் அப்படிங்கிறது விசர்கம் வந்து அந்த இடத்துல இஸ்ஸுங்கிற சவுண்டை சேர்த்து வருது. சங்கோச் சங்கோஜம், நிஸ்சங்கோச் சங்கோஜமற்ற, தயி தயையுடைய தயையுள்ள, நிர்தயி தயையில்லாத, மலு மாசு நிர்மல் மாசற்ற, விமல் அப்படின்னாலும் மாசற்றதான். தன் செல்வம், நிர்தன் செல்வமற்ற, விகார் மாறுதல், அவிகார் மாறுதலற்ற, கலங்க் மாசு, நிஷ்கலங்க் மாசற்ற, பல் பலன், நிஷ்பல் பயனற்ற, பக்ஷ் சார்பு, நிஷ்பக்ஷ் சார்பற்ற. இப்போ பே அது சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் இது பே வரக்கூடியதெல்லாம் உருது வார்த்தையாக தான் இருக்கும். இன்சாஃப் நியாயம், பே இன்சாஃப் அநியாயம், ஈமான் நாணயமான, பே ஈமான் நாணயமற்ற, அதப் மரியாதை, பே அதப் மரியாதையற்ற, அசர் செல்வாக்கு, பே அசர் செல்வாக்கற்ற, இஸ்ஸத்து மரியாதை, பே இஸ்ஸத் மரியாதையற்ற, கசூர் குற்றம், பே கசூர் குற்றமற்ற, அபராதி நிரபராதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதை மாதிரி தான் இதுவும். காயதா முறை, பே காயதா முறையற்ற. அடுத்தது திரும்பவும் அன்னு சேர்க்கக்கூடியது இல்லாட்டி ஆ சேர்க்கக்கூடியது. இதில் சகயோகு நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு, ஆல வந்துருச்சு. சகயோகு ஒத்துழைப்பு, அசகயோகு ஒத்துழையாமை. அதே இதில் ஆதர் மரியாதை, அநாதர் அவமரியாதை, ஆச்சார் ஆச்சாரம், அனாச்சார் அனாச்சாரம். ஸோ இதில் அன் ப்ளஸ் ஆ சேரும்போது நா அப்படின்னு ஆயிடுது. அதிகார் உரிமை, அனதிகார் உரிமையின்மை அல்லது உரிமையற்ற. அந்த் முடிவு, அனந்த் முடிவற்ற, அனந்த் துவார் அப்படின்னு ஒரு போயம் படிச்சிருக்கோம் பிரவேசிக்கால, முடிவற்ற. கிந்தி எண்ணிக்கை, அன்கினந்த் எண்ணிக்கையற்ற.
அஷன் உண்ணுதல், அனஷன் உண்ணாமை, உண்ணாவிரதத்தை அன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அஷன்கிறதுலேருந்து தான் அன்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. அபியஸ்து பழக்கமான, அனபியஸ்து பழக்கமற்ற, இச்சா விருப்பம், அனிச்சா விருப்பமில்மை, ஆதி தொடக்கம், அனாதி தொடக்கமில்லாத, ஆஸ்தா ஈடுபாடு, அனாஸ்தா ஈடுபாடு இல்லாமை, உத்தீரணத்தா தேர்வு, அனுத்தீரணத்தா தேர்வின்மை, அதாவது தேர்ச்சி பெறாமை அப்படி சொல்லுவோம்ல அது. இப்போ நாம் பார்க்க போகிறது எதிரிடை சொற்கள். எதிர்மறை சொற்களுக்கும் எதிரிடை சொற்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம அப்போவே பார்த்தோம். அதாவது எதிர்மறை சொற்கள்னால் என்னன்னு பார்த்தோம். முன்னால் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து நம்ம சொல்லக்கூடியது, அதே வார்த்தையில் சின்ன மாற்றம் வருது. இதில் எதிரிடை சொற்கள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அந்த வார்த்தைக்கே சம்பந்தம் இல்லாத அடுத்த வார்த்தை வந்துடும், வேற ஒரு வார்த்தை வந்துடும். இருக்கிறது இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இப்போ வரப்போகுது. கமன் செல்கை, ஆகமன் வருகை. ஸோ அர்த்தம் எப்படி போயிடுது, இல்லை அப்படின்னு வராமல் வர்றது போகிறது, விஷயமே ஆப்போசிட்டான அர்த்தத்தை தரக்கூடியது. ஹாஜ்ரி ஆஜர், கைர் ஹாஜ்ரி ஆஜர் இல்லாமை, ஆயாத் இறக்குமதி, நிர்யாத் ஏற்றுமதி, விஜய் வெற்றி, பராஜய் தோல்வி. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். விஜய் வெற்றி, பராஜய் தோல்வி, சங்கல்ப் திட நிச்சயம், விகல்ப் மாற்று, அதில் விகல்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரொட்டு வேறொரு வார்த்தை, அதுக்கு மாற்று கருத்துன்னு சொல்லுவோம்ல அது. காயர் கோழை, தீர் தைரியசாலி, புண்ணிய புண்ணியம், பாப் பாவம், சௌந்தரிய அல்லது சுந்தர்தா அழகு, குரூபதா குரூபம் அழகு, அசிங்கம் நம்ம சொல்கிறது தான் குரூபம் இல்லையா, பேச்சு வழக்கில் அசிங்கம்னு சொல்கிறோம் குரூபம். கர்மி சூடு, தண்டு குளுமை, கரம் சூடான, டண்டா அல்லது டண்டி ஆண்பால் பெண்பாலில் கொடுத்துருக்காங்க குளுமையான. ஹவாவை சொல்லும்போது டண்டி, பாணியை சொல்லும்போது டண்டா. ஊப்பர் மேலே, நீச்சே கீழே, ஆகே முன்னால், பீச்சே பின்னால், ஏகதா ஒருமை அதாவது ஒற்றுமைன்னு சொல்லணும், அநேகதா பன்மை அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏகதா ஒருமைன்னு எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறதுக்கும் சொல்லிக்கலாம். ஏகவச்சன் பகுவச்சன் சொல்கிறோம்ல அதே மாதிரி, ஏகதா ஒருமை, அநேகதா பன்மை. லம்பா உயரமான, நாட்டா குட்டையான, லம்பான பொதுவாக நீளமானதான், மனிதர்களுக்கு மட்டும் அந்த லம்பாங்கிற வார்த்தையை உயரத்துக்கு உபயோகப்படுத்துவோம், ஆனால் மரங்களுக்கெல்லாம் சொல்லும்போது ஊஞ்சா ஊஞ்சே அப்படி தான் சொல்லுவோம். பண்டித் அறிவாளி, பாமர் அறிவிலி, சுஸ்தி சோம்பல், சுஸ்தி சுறுசுறுப்பு. ஒரு எழுத்து மாறுறதுனால அர்த்தமே மாறிடுது, இது நம்ம பிராத்மிக்கில் படிக்கிறோம். சுஸ்து சோம்பேறி, சுஸ்து சுறுசுறுப்புள்ள, லாபு லாபம், நஷ்டு நஷ்டம் அல்லது இழப்பு, முனாஃபா அப்படின்னாலும் லாபம் தான் அது உருது வார்த்தை, நுக்சான் நஷ்டம் இழப்பு, அது சம்ஸ்கிருதத்தில் உள்ளது, இது உருதுல உள்ளது. உருதுல உள்ளது பெரும்பாலும் ஃபார்சி லாங்குவேஜ் பர்ஷியன்லேருந்து வந்தது. உன்னத்தி உயர்வு, அவனத்தி தாழ்வு, கூப்சூரத் அழகான, பத் சூரத் அழகில்லாத. இது இந்த இடத்துல இந்த மாதிரி வர்றது சரியில்லை தான். அமீர் பணக்காரன், கரீப் ஏழை, அதாவது பத் சூரத்தை வந்து அழகில்லாதன்னு சொல்லாமல் நம்ம அங்கே குரூப் சொன்னாலும் அதை மாதிரி அசிங்கமானன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஓகே, தனி தனிக் பணக்காரன், தரித்ரு நிர்தன் ஏழை, அதான் உருதுவும் கொடுத்துருக்காங்க சம்ஸ்கிருதமும் அங்கங்கே வருது. அமீரி செல்வந்த நிலை, கரீபி ஏழ்மை, மஸ்பூது உறுதியான, கம்சோர் பலவீனமான, மஜ்பூதி உறுதிப்பாடு, கம்சோரி பலவீனம், நஸ்தீக் அருகாமை, தூர் தொலைவு, சௌடா அகலமான, தங்கு குறுகலான, தாயா வலது, பாயா இடது,
சங்யோக் சேர்க்கை வியோக் பிரிவு சஸ்தா சல்லிசான மெஹங்கா கிராக்கியான சீப்பு காஸ்ட்லி சொல்கிறோம்ல அது சாதாரண் பொதுவான விசிஷ்ட் சிறப்பான ஸ்பெஷல் மாமூலி பொதுவான காஸ் சிறப்பான காஸ் மெஹமான் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம் சச் உண்மை ஜூட் பொய் சச்சா சச்சி உண்மையான ஜூட்டா ஜூட்டி பொய்யான ஏக் ஒன்று அநேக் பல கச்சா காயான பக்கா பழுத்த அல்லது முதிர்ந்த அதிக் அதிகமான நியூன் குறைவான ஜியாதா அதிகமான கம் குறைவான அதிகதா ஜியாதத்தி அதிகம் மிகை நியூனதா கமி குறைவு உதார் பெருந்தன்மையான அனுதார் அல்லது சங்கீர்ண குறுகிய தன்மையுள்ள குறுகிய மனப்பான்மையுடைய ஜீத் வெற்றி ஹார் தோல்வி ஜல்தீசே வேகமாக தீரேசே மெல்ல சரல் எளிதான கடின் கடினமான ஆசான் அப்படின்னாலும் எளிதான முஷ்கில் கடினமான ஸோ சம்ஸ்கிருதம் உருது ரெண்டும் கலந்து வந்திருக்கதை பர்ஷியன்லேருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் கலந்து இருக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம மொழி பயன்பாட்டுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த அர்த்தம் புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்